உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக தேசத்திற்காக உயிர் தியாகங்கள் செய்தவர்களை நாம் நினைக்கின்றோமா அல்லது மறந்துவிட்டோமா என்கின்ற தலைப்பிலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம் சுதந்திரத்திற்கு முன்பு உயிர் தியாகம் செய்தவர்கள் மகாத்மா காந்தியாகட்டும் இல்லை எண்ணற்ற வீரர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டிற்காக நாட்டினுடைய நான்கு பக்கங்களிலும் முப்படை வீரர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உயிர் தியாகங்கள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் இன்றைய இளைய சமுதாயம் நினைத்து பார்க்கின்றதா வெறும் இந்த சுதந்திர போராட்ட நாளிலும் அல்லது ஜனவரி இருபத்தி ஆறு மட்டுமே அவர்களை நினைத்துவிட்டு மற்ற நாட்களிலே நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் உண்மையாகவே நமக்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக நாட்டினுடைய எல்லையிலே இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த தலைமுறை உண்மையாகவே நினைத்து பார்க்கின்றதா அவருடைய தியாகங்களை இவர்கள் மதிக்கின்றார்களா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சமூக பணியிலே தன்னை இணைத்து கொண்டவர் நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருக்கக்கூடிய கிறிஸ்துதாஸ் காந்தி ஐயாவுக்கு நாம் அது இருக்கின்றார் முன்னாள் ராணுவ அதிகாரி மிக முக்கியமான பங்கு வகித்த ஒரு அதிகாரி நம்முடைய வந்திருக்கின்றார் கர்னல் மல்லையப்பன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த முகுந்த் அவர்களுடைய தந்தை வரதராஜன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் திரு எம் ஆர் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர் திரு ஜோதிகண்ணன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார் இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை பற்றிய ஆவணப்படம் இருக்கின்றது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம் நமது தேசம் என்பது வெறும் நிலம் மட்டுமல்ல இந்த நிலத்தில் வாழும் மக்களும் தான் தேசத்திற்கு செய்யும் தியாகங்கள் என்பது அங்கு வாழும் மக்களுக்கு செய்யும் தியாகம்தான் இத்தகைய தியாகம்தான் ஒரு தேசத்தை கருவிலிருந்து உருவாக்கி ஊனோடும் உயிரோடும் உலவ வைத்திருக்கிறது இத்தகைய தியாகங்கள் மதிக்கப்பட்டால் தான் அந்த தேசத்தின் மதிப்பு உலக அரங்கில் உயரும் தியாகம் மிதிக்கப்பட்டால் அந்த தேசம் உலகத்தால் மிதிக்கப்படும் குடியரசு நாள் சுதந்திர திருநாள் என்ற கொண்டாட்டங்கள் தேசிய அளவில் நடைபெறுகின்ற பொழுது நம்மால் நினைக்கப்படுகிறார்கள் தியாகிகள் அவர்கள் செய்த தியாகங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் பத்திரிகைகளும் பள்ளி கல்லூரிகளும் பெரும்பான்மை மக்களும் அன்று மட்டும் உயிர் தியாகங்களை மதிக்கிறார்கள் அடுத்த நாள் அந்த தியாகங்களை எண்ணி பார்க்கவும் மறுக்கின்றன ஜனவரி முப்பதாம் தேதி கொண்டாடப்படும் தியாகிகள் தினம் மீண்டும் அவற்றை நினைவூட்டுகின்றன பின் மீண்டும் மறக்கப்படுகின்றன மத்திய அரசுக்கு நிகராக தமிழக அரசு தங்களுக்கு ஓய்வூதியம் தர வேண்டும் என்று போராட்டம் நடத்திய சுதந்திர போராட்ட தியாகிகளின் உண்ணாவிரத போராட்டம் எதை காட்டுகிறது இப்படி தியாகிகள் போராட்டக்களம் வருவது வாடிக்கையாகி கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மறக்கப்பட்டு தியாகம் என்று நினைக்கப்படுகிறதோ அன்றுதான் ஒரு தேசம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும் என்பது மக்களின் கருத்து இந்த உண்மையாகவே தேசத்திற்காக அந்த உயிர் தியாகம் செய்கிறவர்களை நாம் மறந்து விடுகிறோமா இல்லை மதிக்கிறோமா சுதந்திர தினம் அன்று பள்ளிக்கூடத்தில் முட்டாய் கொடுக்குறது மட்டும்தான் ஞாபகம் வருமே ஒழிய அன்னைக்கு மட்டும்தான் அந்த மகாத்மா காந்தியை தெரியுமே ஒழிய அடுத்த நாளே தெரியாது நமக்கு அந்த மாதிரியே நம்ம அப்போலேருந்து நம்மளை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே இப்படி மறை ம டோட்டலாகவே மறக்க அடிச்சிட்டாங்க யாருக்குமே சரியான அங்கீகாரம் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ சுதந்திர போராட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி பகத்சிங் அவங்கள்தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் மறைக்கப்பட்டாங்க மறக்கப்பட்டாங்க தான் சொல்ல முடியும் இப்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு முன்னாடியே இப்போ சூர்யாசன் அப்படின்னு அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணி இந்த சிட்டாகாங் சைடெல்லாம் போய் அந்த பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் அட்டாக் பண்ணி தென் அவங்களோட ட்ரூப்ஸெலாம் எதிர்த்து அவங்களோட டெலிகிராஃப் டெலிஃபோன்ஸ் அதெல்லாம் பண்ணி அந்த அப்போ ஒரு பெரிய சண்டை நடந்தது அதில் எட்டு பிரிட்டிஷ் ட்ரூப் வந்தது இவங்க ஒரு பன்னெண்டு பேர் தான் இறந்தாங்க மிச்சவங்கலாம் தப்பிச்சிட்டாங்க திருப்பி பிடிச்சது கொண்டுறாங்க இப்போ இவர் வந்து வெஸ்ட் பெங்கால்கார் இந்த ஆர்மி பற்றி அவர் ஆரம்பித்தது அப்படி தான் ஆனால் நமக்கு இப்போ வந்து போஸ் அவர் இருந்தால் ஆரமிச்சாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய பேர் மறக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்தியா வந்து சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கிறோம் ஆனால் சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் எவ்வளவோ போர் நடந்திருக்கு லைக் கார்கி கார்கில் போரில் என் கே கல்யா என்ற ஒரு கேப்டன் வந்து பிடிச்சி பாகிஸ்தான்காரங்க டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க அதை பற்றி யாருக்குமே தெரில அவர் அப்பா இன்னும் அது நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு இங்கே இருக்கவங்க எவ்வளோ பேருக்கு அவரை பற்றி தெரியும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி உயிர் உயிர் தியாகுன்னா வெறும் இராணுவம் மட்டும் இல்லை எவ்வளவோ மற்ற இடத்துலங்களையும் இருக்குது உயிர் தியாகுன்ட்டு ஒரு சிலவங்க உண்ணாவிரதம் எடுத்தே சாகுறாங்க அந்த உயிர் தியாகம் நம்ம யாருமே அப்படி மதிக்கிறது இல்லை ஸோ கன்ஃபார்மாக நம்ம தான் செய்கிறோம் சரி நம்முடைய தேசத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் இருக்கிறார்கள் அந்த போராட்டக் களங்களில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய உடைமைகளை எழுந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எழுந்திருக்கிறார்கள் கொடி காத்த குமரன் எப்படி உயிரிழந்தார் அந்த கொடியை கையில் பிடித்து கொண்டே ஆங்கிலேய அதிகாரிகளால் அடி வாங்கி ஆங்கில காவல் அதிகாரிகள் அடி வாங்கி இறந்தார் இதுபோன்ற ரத்தம் துடி துடிக்கக்கூடிய அளவிற்கு இறந்தவர்களை கூட நம்ம கொஞ்சம் கூட நினைப்பதில்லை நம்முடைய சுதந்திர வரலாறு நம்முடைய மக்கள் மத்தியில் சரியான முறையில் போய் சேரவில்லை சுதந்திர உணர்வு அந்த நம்ம நாடு என்ற உணர்வு நம்முடைய தேசபக்தி என்ற உணர்வு சரியான முறையில் முறையில் நம்முடைய மக்கள் பற்றியில் கொண்டு செல்லப்படாத காரணத்தால் அவர்களை பற்றி நினைக்கக்கூடிய தன்மை நாம் மணந்து விடுகிறோம் தேச விடுதலைக்காக போராட்டினவங்க யாருமே வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பொதுநல முன்னிட்டு மனித நேயத்தோடு வந்து போராடினாங்க அதனால தான் இப்போயும் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பஞ்சஸ் வந்து ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் ஜனவரி ஜனநிப்பு வந்து சொல்லி கொண்டாடுறோம் இவங்க வந்து சொன்னாங்க அன்னைக்கு வந்து மிட்டாய் கொடுக்குறாங்கன்னு அவங்க வந்து கொடுக்குற மிட்டாயை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க கற்றரை போட்டி நடத்துகிறாங்க பேச்சு போட்டி நடத்துகிறாங்க நாடகங்கள் நடத்துகிறாங்க அந்த வீரபாண்டிய கட்டப்போமுடைய வசனம் வந்து இன்றைக்கும் ஒவ்வொரு கல்லூர்லேயும் நடந்துகிட்ருக்கு அதேமாரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க பத்திரிகைகளில் அந்த தினத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க அந்த மாதிரியான பாசிட்டிவான நல்ல எண்ணங்கள்லாம் வந்து இவங்க வந்து பார்க்குறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தேசத்திற்காக செய்த உயிர்த்தியாகங்கள் வந்து மதிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் செத்தான் நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நம்மளுடைய சொந்தக்காரர்கள் மட்டும் தான் பேசுவாங்க மற்றவர்கள் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் நம்ம மத் தேசத்துக்காக உயிரிழந்தவங்களை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் என்ன அவங்கள நமக்கு நான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு தான் நான் என்ன பொண்ணு என்னை கேட்ட வரைக்கும் தேசத்தை தேச தலை தலைவர்கள் எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம் தான் சொல்லணும் உயிரிழந்தவங்க யாரையும் நம்ம வந்து மறக்கலை சப்போஸ் மறந்து இருந்தாலும் அவங்களுக்கான மதிப்பு என்றைக்கு குறையிறது குறையாது அவங்களுக்கான மதிப்பு இன்னும் நம்ம கொடுத்துருந்தார் கிராமப்புறங்களில் விவசாயம் இல்லாத காரணத்தினால் வறுமையின் காரணமாக தான் போகிறார்கள் அவர்களது உயிர் குடும்பத்தை கூட பொருட்படுத்தாமல் உயிர் தியாகங்கள் செய்கிறார்கள் இதற்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே உயிர் இழந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் நடத்துவது தான் நிற்கிறத ஒழிய ஒரு பென்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு மரியாதையுமே அரசாங்கம் கொடுப்பதே இல்லை ஏதோ நம்மளுடைய ஊடகங்கள் தான் கொஞ்சம் இப்போ இந்த அத்தியாயிகள் நினைவு நாள் வரும்போது இந்த ஊடகங்களால் மட்டுமே தான் மக்களுக்கு தெரியப்படுகிறதை ஒழிய அரசாங்கத்தால் தெரியப்படுவதே இல்லை எங்களுக்கு ஆக்சுவல் என்கரேஜ்மெண்ட் எதுலேருந்து கிடைக்குதுன்னா மக்கள் தான் மக்கள் நீ மில்ட்ரிக்காரனா ப பரவாயில்லையே நீ வந்து அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் அந்த மக்களுடைய உணர்வு நீங்கள் எதுவுமே செய்வீங்க நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க நீங்கள் எல்லாமே கடமையோடு செய்வீங்க அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டு சக வீரர்கள் அங்கேருந்து வெளியில் லீவில் வந்தப்போ பார்த்து தான் நான் எல்லாம் மில்ட்ரியில் செலக்ட் ஆனேன் செலெக்ஷன் ஆனேன் நான் வந்து இந்த காசுக்காக இதுக்காக இல்லை என்னுடைய அப்பா அம்மா வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் அவர் எந்த வேலை வேணாலும் எனக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சது ஃபாரஸ்ட்டில் எனக்கு செலெக்ஷன் கூட வந்துருச்சு ஆனால் நான் விரும்பினேன் மிலிட்ரியே விரும்பினேன் ஏன்னா எனக்கு யூனிஃபார்ம் ஃபோர்ஸு அந்த மிலிட்டரி எனக்கு பிடிச்சிது நேர்மை கடமை எனக்கு பிடிச்சது டூ அந்த டியூட்டி அது பிடிச்சி அதில் நிறையா ராணுவர்கள் அந்த நூற்றுக்கு நூறுனே சொல்லலாம் அதாவது ஒருவேளை பொருளாதார கஷ்டத்தினால் உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் ஆனால் உள்ளே போன ஒரு பாட அந்த ட்ரைனிங் அந்த இது அந்த கன் மேலே பண்ணுற சத்தியம் அது வந்து கன் அந்த கன் மேலே நாங்கள் பண்ண அந்த சத்தியத்துக்கு பின்னாடி உணர்வுபூர்வமாக நாங்கள் வந்து இந்த தேசத்தினுடைய மண்ணை யாரும் விரல் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக இருந்தோம் போர் நடக்கக்கூடிய போர் களத்தில் முன்னாடி எதிரியை பார்க்குறோம் நாங்கள் பைலட்டும் சரி நாங்களும் சரி நானும் எல்லாருமே சமமாக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது அந்த உயிர் பயம்னு ஒன்று வரும் அப்போ இந்த பொருளாதாரம்லாம் வராது அப்போ தான் தேசப்பற்று இருக்கும் அந்த தேசப்பற்று தான் அந்த இடத்துல ஜெயிக்கும் நம்ம மண்ணை எத்தனை பேர் செத்தாலும் பொற்கோயிலில் வந்து நடந்தது அப்போ உள்ளே வந்து ஒரு பெட்டாலியனே வந்து ஃபஸ்ட்டில் இதை கேஜுவலிட்டி ஆகி வெளியே வந்துச்சு ஆனாலும் பின்னாடி அடுத்தடுத்த ராணுவத்தில் போகாமல் இருந்தாங்களா அதுக்கப்புறம் இந்த கோபம் அதிகமாச்சு ஐயோ அதிகமாக இறப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு யாரும் பின் போய் நோக்கி போகல கார்கி போருக்கு அப்படித்தான் எழுபத்தொன்று சண்டை எல்லா போர் அப்படித்தான் யாரும் பின்னோக்கி வரவே கிடையாது எல்லாமே முன்னோக்கி தான் போனாங்க கோபம் அதிகமாகும் நம்ம தேசத்தை ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு வெறி ஒரு கோபம் தான் எங்களுக்கு வரும் நாங்கள் பின்னோக்கி கிடையாது என்ன பொருளாதார அது கிடையாது நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ காலேஜில் என்சிசி இருக்குது என்சிசியில் தான் ஒரு ஆர்மியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதோட பேரே செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எவ்வளோ காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் என்சிசியில் போகிறதுக்கு இன் என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு பே ஒரு பையன் ஃபஸ்ட் இயரில் போயிட்டு என்சிசியில் பேர் கொடுத்தாலே கூப்பிட்டு மொதல் என்ன சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டில் போகாதே ஓடித்தரமாட்டோம் வேறு ஏதாச்சும் என்எஸ்எஸில் ஒயர்சியில் சேரு அப்படின்றாங்க அப்போ இது இது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ராணுவ படையில் பணிபுரிந்த ஒருவர் மதுரையில் கல்ச்சுரல் அகாடமி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய நண்பர்கள் இறந்ததுக்காக வந்து வருஷம் வருஷம் ஒரு ஒரு நினைவு பரிசு வளைஞ்சிட்டு அதை வந்து சென்னையில் வழங்கணுன்னாரு அப்போ நான் அவரை உங்களை பார்க்கணுன்னு நேரம் நேராக பார்த்தோன்னா மிரண்டே போயிட்டேன் அதே ட்ரெஸ்ஸு சுபாஷ் சந்திர போஸ் அதே அந்த இராணுவ பணியில் இருந்த உடையோடு வந்தோன்னா எனக்கே மெய் ம சிலுத்திருச்சு அப்போ யாரும் கூப்பிடணும் இந்த மாதிரி வாங்க அப்படின்னா ஒரு மணி நேரமா ஐயோயோ ஒரு மணி நேரம் எவ்வளோ கொடுப்பாங்க நீ எந்த கலைஞர்களுமே வரல அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு தெரிந்த கலைஞர்கள் வச்சு இது பண்ணுறேன்னு தம்பி நீங்களே வாங்க நீங்கள் பல பேரை சிரிக்க வைக்கிறீங்க நான் வந்து ரைட்டர் காமெடி ரைட்டர் கோடா ரைட்டராக இருக்கேன் அதனால் நீங்கள் வாங்க தம்பி நீங்கள் சிறப்பிச்சு அந்த பரிசை கொடுத்தா போதும்னாரு அந்த ட்ரெஸ்ஸில் நடந்து வரும்போது அந்த மிலிட்ரி சவுண்டை போட்டோடனே கூட்டமே எந்திரிச்சு அவர் செலக்ட் அடிச்சது ஆனால் அவர் ஆசைப்பட்டுபடி வந்து அந்த விருதை கொடுக்கறதுக்கு எந்த கலைஞர்களும் முன் வரவில்லை சமீபத்தில் உசலமுட்டிலேருந்து நான் பஸ் ஏறும்போது ஒருத்தர் வர ஒரு தியாகி ஐயா உங்களோட ஒரிஜினலாக கொடுங்க அப்படின்னாரு ஐயா அதை பத்திரமா உள்ளே வச்சுருக்கேன் சூட் கேஜை திறந்து எடுக்கணும் இல்லை இதில் வந்து வேற ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணால் என்ன ஆகும் என்ன பெருசு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் இலவசமாக ஏற்றிட்டு போயிருக்கோம் உனக்குமா அப்படின்ற ரொம்ப ஒரு மாதிரியே பேசினேன் எனக்கே ஒரு மாதிரி சங்கடம் ஆகிப்பிச்சு சில இடங்களில் வந்து மதிப்பு இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க நிறைய கண்டிப்பாக ஐயா மதிக்கப்படுகிறதா மதிக்கப்படுகிறதான்னு கேட்குறோமே சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பு சுதந்திர போராட்ட தியாகி அவர் வீட்டுக்கு அரிசி கேட்டு போராடலை அவர் குடும்பத்தில் வாரிசுக்கு வேலை கேட்டு போராடலை இந்த ஒ ஒத்தம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு மதுவிலக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவர் உண்ணாவிரதம் இருந்து ஒரு கோபுரத்தின் மேலே ஒரு செல்ஃபோன் டவர் கோபுரத்தின் மேலே ஏறி போராட தள்ளப்பட்டார் அவர் அவர் ஏ அவர் வந்து அவர் மாதிரி உணாவது இருந்தது மாதிரி யாரும் இல்லை அவர் மாதிரி போராடவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தியாகிக்கு இன்னைக்கு அனாதையாக அனாதை போன மாதிரி கடந்தார் அஞ்சு அஞ்சு நாள் அனாதையாக கிடச்சி அந்த போனோம் யார் சார் மதிக்கப்பட்டது யாருக்காக ஒரு அவர் குடும்பத்துக்காக போராடில் இந்த சமுதாயத்துக்காக போராடினார் இந்த இளைஞர்களுக்காக போராடினார் மது வேண்டான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கார் இப்போ அவரை மதிக்கப்பட்டிருக்கார் அந்த அரசாங்கம் ஆனவன் எக்ஸ் சர்வீஸ் மேனை மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு இருக்க இருந்தாலும் மதிக்கப்படுறது இல்லைன்னு தான் ஜாஸ்தியாக வெயிட்டேஜ் இருக்கு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து அதுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட்டு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நம்ம சர்வீஸில் யார் யார் இருந்தாங்களோ யார் யார் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ கார்கள் போகிற வச்சு தான் நம்ம ஜாஸ்தியாக பேசுகிறோமோ ஒழியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் யார் இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது அறுபத்தி ரெண்டில் யார் இறந்தாங்கன்னு யாராவது சொல்ல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல் ஞாபகப்படுத்துறது கிடையாது எழுபத்தி ஒன்றில் அதே மாதிரி எத்தனையோ பேர் இறந்தாங்க அவங்களையும் ஞாபகப்படுத்துறது கிடையாது இப்போ ரீசெண்ட்லி கார்கள் போகிற இடத்துல அதைத்தான் எப்பயுமே இந்த டிவியில் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ரெண்டாவது எக்ஸர்வைஸ்மேன் அதாவது வந்து விடோவர்ஸ் அவங்களுக்கு பென்ஷன் கரெக்டு தயத்தில் கிடைக்குதா ஃபுல் பென்ஷன் கிடைக்குதான்னா யாருக்குமே ஒன்று கிடையாது அவங்க போய் அவங்க கீழே நின்று அவங்க படாத தொல்லைகள் எத்தனை தொல்லைகள் அவங்களுக்கு இன்றைக்கி போய் நாளைக்கு வா நாளைக்கு போய் இன்றைக்கு வா பேசிக் எவ்வளோ என்ன அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு என்ன பேசிக் தெரியும் அவங்களுக்கு வந்து அவர் ஹஸ்பண்ட் என்ன பென்ஷன் வாங்கினாரோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பென்ஷன் எடுக்கும் அவர் சர்வீஸ் இருந்தால் ஃபுல் பென்ஷன் கிடைக்கும் அந்த இதே அவங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கிறது கிடையாது நம்ம பாமர மக்கள் தான் ஜாஸ்தியாக மில்ட்ரியில் சேர்றாங்க வில்லேஜ் சைடில் இருந்து அவங்களுக்கு வந்து எழுத்து எழுத படிக்க தெரிய அவங்க படுற துயரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதை வந்து கவர்மெண்ட் எப்படி அதாவது வந்து அதை எடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி என்னுடைய வாதம் நம்ம சுதந்திரத்துக்காக தலைமை தாங்கி வாங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் காந்திஜி தான் அந்த காந்திஜி இப்போ எப்படி நினச்சிட்டு இருக்கோன்னா காசில் இருக்க காசு பணத்தை நோட்டில் இருக்கிற ஃபோட்டோ வச்சு தான் அதை வச்சு தான் காந்திஜி மற்றபடி வேற ஒன்றும் இல்லை காந்திஜியோட செஞ்ச தியாகத்தில் புக்கில் படிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் புக்கில் படிக்கிறோமா அடுத்த வருஷம் போனோடனே அவள் தவ காந்திஜி சுத்தமாக மறந்துடுறோம் இந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு நிலைமை இருக்குதே தவிர மற்றபடி காந்திஜியை நினச்சிக்கிட்டோ இல்லைனா நம்ம வந்து மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை நினச்சிக்கிட்டோ இருக்கிறது வந்து உங்க சுத்தமாக தான் சொல்லணுமே தவிர மதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சொல்லப்போனால் சுதந்திரம் தினம் வந்து எதுக்கு சார் எத்தனை பேர் வீரர்கள் வந்து இறந்துருக்காங்களோ அவங்கள அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு வந்து எங்கள் காலேஜில் பார்த்தேன் நேஷனல் ஆந்தம் போட்டாங்க சார் நின்னாங்க அதில் எத்தனை பேர் வந்து பேட்ரியாட்டிக்காக நின்னாங்க தெரியுமா என்னி ஒரு இரநூறு பேரில் நூறு பேர் ஐம்பது பேர் அவ்வளோதான் மற்ற பேர் வந்து சைடில் ஃபோன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு இதுதான் வந்து சுதந்திர தினம் இதுக்கு முன்னாடி தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க மதிக்கவே படுறது இல்லைக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மில்டரியில் இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கு தனி மரியாதை தான் இருக்குது மரியாதை பார்த்தா கொடுக்க தான் செய்கிறோம் கொடுக்காம இருக்கிறதே கிடையாது நிறைய பேர் பேசும்போது தலைவர்கள் இறந்ததை பற்றி பேசுகிறாங்க உயிர் தியாகம் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்துல் கலாம் சார் இறந்தப்போ எத்தனை இளைஞர்கள் போனாங்கன்றது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பற்று வச்சிருக்கோம்னு எவ்வளோ மதிக்கிறோன்றது எந்த இதுவுமே அமைப்பை சாராதவருக்கு எல்லா இளைஞர்கள் அவங்காக தானாக வந்தாங்க மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கடைகளை வந்து அடைக்க சொல்லி வற்புறுத்துவார்கள் வியாபாரிகளே வந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாக இந்த பற்று என்பது இளைஞர்கள் இருந்து கொண்டே தானே இருக்கிறது